ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம மட்டன் எலும்பு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு துண்டு பட்டை இதெல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டுன்னா நல்லா இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் கருவேக்கப்பில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நம்ம மிக்சியில் அரைச்சி வெங்காயத்தை சேர்த்தோம் அப்படின்னா குழம்பு வந்து நல்லா திக்காக நல்லாயிருக்கும் வெங்காயம் நல்லா சுருங்கினதுக்கப்புறமா கூடவே ரெண்டு தக்காளி பழம் மீடியம் சைஸ் தக்காளி பழம் சேர்த்துட்டு கூடவே உப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி பழம் போதும் நான் இன்றைக்கி அரை கிலோ அளவுக்கு மட்டன் எலும்பு எடுத்துருக்கேன் இப்போது இந்த நம்ம போட்ட தக்காளி வந்து சுத்தமாக தெரியாத அளவுக்கு நல்லா இதை வதக்கிக்கோங்க உப்பு சேர்த்து வதக்கும்போது சீக்கிரமாக தக்காளி பழம் வந்து நல்லா மசஞ்சிரும் இந்த அளவுக்கு நல்லா வந் வசிஞ்சதுக்கு அப்புறமா கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதோட பச்சை வாசனைலாம் எல்லாம் நல்லா போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்க்கும் போது அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வரணும் இது கூடவே வந்து நான் வந்து இன்னைக்கு அரை கிலோ அளவுக்கு மட்டன் எலும்பை வந்து நல்லா மஞ்சப்பொடி போட்டு கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் அதை உள்ளே சேர்த்துக்கலாம் நீங்கள் கடையில் வந்து மட்டன் எலும்பு வாங்க போகும்போது குழம்புக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கொஞ்சம் கறி இருக்கிற மாதிரி பீஸ் போடுவாங்க இதே இது நீங்கள் சூப் வைக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா வெறும் எலும்பு மட்டும் இருக்கிற மாதிரி தருவாங்க அதனால் குழம்புக்குன்னு சொல்லி நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறமா அப்புறமா லைட்டாக பரட்டினா போதும் நான் இன்றைக்கி வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு கடையில் உள்ள மட்டன் குழம்பு மசாலா பொடி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கடையில் உள்ள மட்டன் மசாலா சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருப்பீங்க இல்லையா குழம்பு மிளகா பொடி அது வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கும் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடியும் சேர்த்துக்கோங்க இது வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் குழம்பு மிளகா பொடி இருக்காது பேச்சுலர்ஸ் வந்து இந்த மாதிரி குழம்பு மிளகா பொடி வச்சுருக்க மாட்டாங்க அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது இந்த அளவுக்கு லைட்டை பரட்டினதுக்கப்புறமா நம்ம இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா இந்த மட்டன் எலும்பெல்லாம் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க ரொம்பவும் தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்போ காரத்துக்காக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பொடி தனி பொடி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு லைட்டாக இதை கலக்கி விட்டுட்டு நம்ம இது கூடவே வாசனைக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை மேலே தூவி விட்ருலாம் கொத்தமல்லி இலை தூவிட்டு அது கூடவே கொஞ்சமாக கருகப்பிலையும் சேர்த்துக்கோங்க நல்லா வாசமாக இருக்கும் உப்புலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் குக்கரை விசில் போட்டுடலாம் ஒரு பத்து விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா நம்மளோட எலும்பு மட்டன் எல்லாம் நல்லா வெந்திருக்கும் பத்து விசிலுக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்மளோட நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு நம்ம இப்போது இதை லைட்டாக என்ன பண்ணலாம் கலக்கி விட்டுட்டு நான் வந்து இன்றைக்கி ஒரு அளவு தேங்காவை வந்து நல்லா மிக்சியில் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் நிறைய சேர்க்காதீங்க சேர்த்திங்கன்னா உங்களுக்கு சாப்பிடும்போது ஒரு மாதிரி தேங்காவாக இருந்த மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சமாக வந்து தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கலாம் இல்லைன்னா தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரே ஒரு துண்டளவு தேங்காவை அரைச்சி கூட கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து இதை நல்லா கொதிக்க விடுங்க பத்து நிமிஷம் நல்லா கொதிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோந்தான் நம்ம சிம்பிளாக ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது சாதம் இட்லி தோசைக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் என்னோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி